வணக்கம் தமிழர்களின் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பொறுப்பு சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொறுப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளிலே அறிந்து கொள்வார்கள். உதாரணமாக அவரவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற தவறுகின்ற காரணமாக எவ்வாறான விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றன என்பதையும் பலர் அனுபவங்களின் ஊடாக அறிந்திருப்பார்கள். ஆகவே இந்த பொறுப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பாக நாங்கள் கூற வேண்டியதில்லை. உதாரணமாக நாங்கள் பார்த்தால் குடும்பம் என்ற பொழுது டினோய் ஆரம்பத்தில் கூறியது போன்று அவரவர் வந்து தங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றினாலே அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதைவிடுத்து அவரவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் உண்மையில் அந்த குடும்பம் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் அவர்களுடைய குடும்பம் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் பார்த்தால் தந்தை என்கின்ற பொழுது தந்தைக்கு இருக்கக்கூடிய பொதுவான பொறுப்பு என்கின்ற பொழுது தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் ஒழுங்காக வழிநடத்துதல், அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுத்தல் என்பது வந்து தந்தையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் தாயை பார்க்கின்ற பொழுது தாயும் வந்து தன்னையும் தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் வந்து ஒழுங்குபடுத்துதல், அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு இதர தேவைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்தல் என்கிற பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளர்த்தல் என்பவை வந்து தாயினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே போன்று பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் வந்து சிறு வயதில் வந்து பிள்ளைகளுடைய பொறுப்புகளை வந்து பெற்றோர்கள் செய்து கொடுப்பார்கள். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் தானே என்று சொல்லி அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய பொறுப்புகளையும் வந்து தாங்களே செய்வார்கள். ஆனால் அவர்கள் சிறிது வளர்ந்ததும் வந்து அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை வந்து செவ்வனே நிறைவேற்ற வேண்டும், தாங்களே வந்து சிந்தித்து தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அழகான இல்லத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதைவிடுத்து வந்து எனக்கு இது பொறுப்பில்லை உனக்கு அது பொறுப்பில்லை என்கின்றவாறாக தங்களுடைய பாட்டிலேயே தாங்கள் தாங்கள் செல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து அங்கே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைதான் இருக்கும். உதாரணமாக ஒரு வீட்டிலே வந்து மூத்த பிள்ளையும் இருக்கின்றார், இளைய பிள்ளையும் இருக்கிறார். இருக்கின்ற பட்சத்தில் இடைய பிள்ளையை நினைக்கலாம், இது என்னுடைய பொறுப்பு இல்லை தானே, இது மூத்த அண்ணாவினுடைய பொறுப்பு தானே என்று நினைத்துக் கொண்டு அவர் வந்து ஒரு போக்கில் சென்றால் அதுவும் ஒரு சந்தோஷத்தை தராத ஒரு விடயமாக அமையும். அதே போன்று மூத்த அண்ணா நினைக்கலாம் என்னுடைய பொறுப்பு இல்லை தானே, இளைய சகோதரனுடைய பொறுப்பு தானே என்று நினைத்துவிட்டு அவரும் ஒரு பொறுப்பு இல்லாமல் சென்றவராக இருந்தால் மொத்தத்தில் அந்த குடும்பமே ஒரு பொறுப்பில்லாத குடும்பமாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முன்னேற்றம் இல்லாத குடும்பத்தை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செய்கின்றார்களோ அந்த குடும்பம் வந்து ஒரு முன்னேற்றகரமான குடும்பமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட பிள்ளைகள் வளர வளர அவர்களுடைய பொறுப்பு காரணமாக அவர்கள் அந்த பொறுப்புகளை உணர்ந்து செய்வதன் காரணமாக சரியான முறையில் சரியான வழிநடத்தல்கள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுக்கு இதுதான் பொறுப்பு என்று உணர்ந்து செய்வதன் ஊடாக அவர்களுடைய குடும்பத்தை வந்து ஒரு முன்மாதிரியான குடும்பமாக கட்டியமைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் அனைத்து இடங்களிலும் இந்த பொறுப்பு என்பது சால பொருந்தும். தொடர்ச்சியாக பேசலாம் அடுத்த பகுதியோடு இணைந்து கொண்டோம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு இல்லாம்பெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி, வடபத்ரகாளி அம்பாளினுடைய திருப்பாதாரவிந்தத்தை சிரசங்கண்ணே சூட்டிக்கொண்டு இன்று சர்வாரி வருடம் மாசி மாதம் 19 நாள் 3/3/2021 புதன்கிழமையாகும். 7 மணி வரையும் சதுர்த்தி திதி, அதன் பின்னால் பஞ்சமி திதி கூடிக்கொள்ளும். சித்திரை நட்சத்திரம் காலை 7:14 வரையும் பின்னர் சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளாகும். இன்று சித்த யோகம் கூடிய நாளாகும். ராகு காலம் 12:27 தொடக்கம், 1:57 வரையும் ராகு காலம். சுப நேரம் மாலை 5 தொடக்கம் 6:30 வரையும் சுப நேர காலமாகும். இன்று ராசி மண்டல அமைவின்படி சுவாதி நட்சத்திரம் விருட்சிய ராசி, கேது பகவான் சந்திரனோடு சேர்ந்து இருக்க, 3வது வீடாகிய மகரத்திலே குரு பகவான், சனி பகவான், புத பகவான் சேர்ந்திருக்கின்றார்கள். கும்பத்திலே சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றார்கள். இடவ ராசியிலே செவ்வாய் பகவானும்,
ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்ற இன்றைய ராசி மண்டல அமைவின்படி மீடராசி நேர்களுக்கு இன்று சோர்வு, மனச்சோர்வு போன்றவை அமைந்து கொள்ளும். இடபராசி நேயர்களுக்கு ஏதோரு வகையில் பகைகள் அமையும். வார்த்தைகளினாலேயோ அல்லது நடவடிக்கைகளினாலேயோ அல்லது செயற்பாடிலே பகை அமர்ந்து கொள்ளும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நன்மையான காலமாகும். கடகராசி நேயர்களுக்கு உயர்வுக்கு உரிய காலமாக இன்று அமைந்து கொள்ளும். சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்களினாலே உறவினர்களினாலே நன்மைகள் கிடைத்து கொள்ளும். கன்னிராசி நேயர்களுக்கு லாபம் பொங்கியதாகும். பொருளாதாரம் சார்ந்த வரவுகள் சரியாக அமைந்து கொள்ளும். துலாராசி நேயர்களுக்கு புகழ் சார்ந்த விடயதானங்கள் நன்மைகளை தந்து கொள்ளும். விருச்சிகராசி நேயர்களுக்கு தெளிவு, சிந்தனை, ஆற்றல் போன்றவை இன்றைய நாளிலே சிறப்பாக அமைந்து கொள்ளும். தனுராசி நேயர்களுக்கு தானம் அல்லது கொடை அல்லது ஈகை போன்ற தன்மைகளினாலே உயர்வுக்குரிய காலமாக அமைந்து கொள்ளும். மகர ராசி நேயர்களுக்கு முயற்சி பலிதமாக அமைந்து கொள்ளும். இன்றைக்கு முயற்சி வெற்றிகளை தந்து கொள்ளும். கும்பராசி நேயர்களுக்கு உயர்வுகள் காத்திருக்கின்றது. மீனராசி நேயர்களுக்கு வெற்றி பெருமிதம் உரியதாகும். இன்று மீடராசி இடபராசி நேயர்கள் இஷ்டகுல தெய்வதா வழிபாட்டு அம்சங்களை மேற்கொண்டு வாழ்க்கையின் உயர்வுகளை பெற்று சிறப்படைவீர்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்து சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.